ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து ரெண்டு வீடியோ வந்து பார்க்க போகிறோம், ரெண்டு டைப்பான ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டிச்சஸோட வீடியோ லிங்க்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம போடுற ஸ்டிச்சு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த கட் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். நம்ம அந்த கிளாத்தை பேர்ன் பண்ணுறப்ப வந்து இந்த ஹோல்ஸ் போடுறப்ப நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து திரும்ப ஃபஸ்ட் ஒரு லைன் செயின் போட்டுட்டு இந்த மாதிரி அந்த பக்கமும் இந்த சைடு அப்படி அப்படியே செயின் வந்து போடணும். அந்த லாக்குன்னு சொன்னோன்னா அந்த லாக் வந்து போட தேவையில்லை, இதில் போடாமல் நார்மலாக செயினே வந்து லெஃப்ட் சைடில் ஒன்று போட்டிங்கன்னா அப்படியே ரைட் சைடு கொண்டு வந்து க்ராஸ் க்ராஸாக அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது. நீங்கள் வந்து கட் ஒர்க் பண்ணும்போது பார்க்க வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நான் வந்து கட் ஒர்க்லாம் வந்து எப்படி பண்ணணும் போடணும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இந்த மாதிரி இந்த மாதிரி எண்டு வரைக்கும் இதே மாதிரி போட்டுக்கணும். நீங்கள் எந்த டிசைன் கட் ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ, கட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி செயின் ஸ்டிச் அந்த லாஸ்ட்டில் வந்து போடும்போது ஜிக்ஸாக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ அதே மாதிரி நார்மலாக நாட் போட்டுடணும் எப்போ போல். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு அதே போல் ஒரு குட்டி பேக் ஸ்டிச் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம இந்த ஜிக்ஸாக் போட்டிருந்தோம்ல அதே மாதிரி, பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டு பேக் சைடு எடுத்து ஒரு லாங் செயின், அப்புறம் ஒரு குட்டி லாக், அப்புறம் அங்கேருந்து டிக்கியில் க்ராஸாக கொண்டு வந்து ஒரு குட்டி லாக்கு, அதை அப்படியே பேக்கில் இழுத்து ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் அப்படியே மேலே இழுத்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச் ஒன்று, இப்போ ஒரு குட்டி லாக்கு ரிவர்ஸில் எடுத்து ஒரு செயினை ஒரு குட்டி லாக் அப்படியே கீழே இழுத்துட்டு வரணும். ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக்கு பேக்கில் எடுத்து ஒரு செயினு, அதுக்கப்புறம் ஒரு லாக். இதே மாதிரி தான் இந்த ஸ்டிச் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் குர்த்தீஸ் போடும்போது, குர்த்தீஸ் ஒர்க் பண்ணோன்னா நெக்கை சுற்றி போட்டால் நல்லாயிருக்கும். அப்படியே அந்த கேப்ஸில் உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கூட நீங்கள் வைக்கலாம். ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் நாட் அந்த ஒவ்வொரு கேப்லேயும் போட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட்டி லாக்குங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி செயினை தான் லாக்குன்னு சொல்கிறோம். நீங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், எல்லாத்துக்குமே நமக்கு செயின் ஸ்டிச் பட்டு பழகிட்டா போடும். இப்போ போடுறது ஃபுல்லாகவே பேசிக் ஸ்டிச்சஸ் தான், நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கனாவே அட்வான்ஸ் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் வந்து வீடியோஸ் உடனே போடுறேன், நீங்களும் உடனே அடுத்த ஸ்டிச் போடணும் இல்லை, நீங்கள் அதை நல்லா பழகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு போங்க. அப்புறம் லாக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்